புச்சாபர் கேட்ச் புச்சாபர் எனக்கு கிடைச்ச சான்ஸ் அல்லவா இது. சந்தோஷமா இருக்க நீ? இந்த மாதிரி மாட்டு வந்து ஓ யாரு அந்த ஆன்லைன் ஓனர்? உனக்கு கோயில் கட்டணையா சாமி? எனக்கு கிடையாது பெருசு இல்ல. அம்புட்ட ஆசை ரவிராஜ் பொண்டாட்டியே ஏமாத்திட்டு போயிட்டா அது பெருசு இல்ல உனக்கு? அது கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தை நீ யூஸ் பண்ற அவ்வளவு சந்தோஷமா மேடம் கேப்போமா பாருங்க. அதா வாயா என்ன இது புரியல நீ தான் சொன்னீங்க ஆன்லைன்ல பண்ணா நல்லா இருக்கும். அதெல்லாம் பண்றாங்க செருப்பை கொடுத்துடுறாங்க தோல் என்ன கொஞ்ச நாள் பார்த்தா தோல் கொடுத்துருவாங்க அப்புறம் இதை தைக்கிறதுக்கு வந்து நூலை வந்து நீ ஆன்லைன் ஆர்டர் பண்ண போல இருக்கு. ஏய் நானே சம கடுப்புல இருக்க ரவி. இல்ல ஒட்டறதுக்கு அவங்க ஒரு கம்மு அனுப்புவாங்க இல்ல அதுக்கு ஆன்லைன் பண்ணுமா? கொஞ்சம் கம்மல இருக்கியா? நான் எப்பவுமே ஆர்டர் பண்ணா நல்லா தான் இருக்கும். என் சைஸ் தான நான் ஆர்டர் பண்ண. ஏய் என்னது தனி தனி அக்கக்கா இருக்கு. அட ரெண்டு செருப்பு தான ஆர்டர் பண்ண. நாலு செருப்பு கொடுத்திருக்கா. இது தனியா போடுக்கணுமோ? அவனா சொல்றானா பிஞ்ச செருப்பாரி அடிச்சிங்கன்றான். நம்ம புட்ட நம்ம கிட்டே போறான். நானே வயித்தறிச்சல் இருக்கேன். என் பணம் போயிடுச்சுன்னு சொல்லி ஏன் விட்டாச்சா? நீ போயிட்டா ரிட்டர்ன் போடு. என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ ரிட்டர்ன் போடுயா? ரிட்டர்ன் போட்டு மாத்திக்க. அது வர ஒரு வாரம் ஆகும். இல்ல இவன் தான் ஆன்லைனோட ஓனரா? அவன் டெலிவரி பாய் பா. அவன் என்ன பண்ணுவான்? நீ செக் பண்ண மாட்டியா? கரெக்ட்டா வந்திருக்கு. நான் இது அங்க பிரிக்க கூடாது. நான் பிரிக்க கூட தான் உன்கிட்ட கொடுத்தேன். இதா என்கிட்ட கெட்ட பழகம். உனக்கு எதனா குறையவன சொல்லிட்டே இருக்கணும். ஏய் இது என்ன வந்தனச்சிக்க கொன்றுவேன் பாத்துக்க. நீ ஆர்டர் பண்ண அதனே நானா போய் ஆர்டர் பண்ண சொன்னே? நீ தான ஆர்டர் பண்ண. ஏய் அதுக்கு நான் ஆர்டர் பண்ணி செக் பண்ணி வாங்க மாட்டேன். உன்ன யார் வாங்க சொன்னதே? ஏய் அப்ப பிராண்டி தானே. எந்த ஆன்லைன் கம்பெனிக்காரையா வந்தவன செக் பண்ண சொல்றேன்? நான் நிக்க வெச்சி செக் பண்ணி அனுப்புறீங்க அவன? இவன கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். உட்டா போதனா அனுப்பி ஓடிறான். அவன கொடுத்துட்டு நீ கூப்பிட வேண்டியது தானே? என்னப்பா வந்தா ராதா யாரன்னு கேட்டா சொல்லுங்க. வீட்டுக்காரமா தான் இல்ல என்ன கலருக்கு புடிச்சு பார்த்து எல்லாத்தையும் வாங்கி போட்டா அதுல உனக்கு பணமும் மிச்சம். உனக்கு நடந்து போன அதுக்கு வாக்கிங் போற மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்துல வேற பாய் கடை அங்க போனா உனக்கு இதே செருப்பு 400 ரூபாய். இது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு 900 ரூபாய். இதுக்கு அவன் டாக்ஸ், பேக்கிங் சார்ஜ், டெலிவரி சார்ஜ். எப்படி பண்றது எல்லாருமே? ஏய் நான் என்னடா பண்றது? ஏதோ தெரியாம வாங்கிட்டேன். எதுக்கு தெரியாம வாங்குற? இன்னமட்ட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாதேன்ற நானு. பக்கத்துல எவ்வளவு அதே மாதிரிதான் ஒரு கார் ஒன்ற பட்ஸ கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க. அது பக்கத்துல இருக்கிற அண்ணா கிட்ட கிடைக்கையா? அத போய் வாங்கினா அவருக்கு 1 ரூபாய் கிடைக்கும். பண்றது முள்ள மாதிரி தானா? அவரு சம்பாதிக்க கூடாதா? ஏன் வளர்? நான் கேக்குறேன், வளர்றவனே வளர்த்துட்டே போறீங்களே. பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடை, பக்கத்துல இருக்கிற பாட்டி காய்கறி விக்கிற பாட்டி, அவங்க எல்லாம் எங்க போறது? சூப்பர் மார்க்கெட்ல விக்கிற காய்கறி தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு போ, வெளியில பாரு எவ்வளவு காய் கடைங்க இருக்கு பாரு. அங்க வாங்கி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், ரேட்டும் கம்மியா இருக்கும். சொத்தலமா வாங்கலாம். அவன் போட்டான், அவன் விட்டா போய் குடுத்துட்டு ஓடுறான். அவன் அவனுக்கு தெரியும் உள்ள என்ன இருக்கு. அவனை போய் என் குறை சொல்றான். அவன் பாவம், அவன் டெலிவரி பாய். அவன்
என்னைக்குமே சொல்ற தொள்ளாயிரம் போச்சுன்றது என்ன பண்றது இல்ல இதை ஒண்ணும் பண்ண முடியாது கம்ம வாங்கி நீ ஒட்டியோ இல்லன்னா என்ன பண்ணு இதே போட்டு நட இது யாரு போடுவா பிஞ்சு செருப்ப போயே தெரியும் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு உங்களுக்கு ஒரு பாடம் உனக்கு கோயில் கட்டணையா சாமி எனக்கு கிடையாது புத்தி வந்து இப்ப சரியாச்சு இல்ல ஆன்லைன் பைத்தியங்களே ஒரு சூட காபி போட்டு குடி நீ அதை ரிட்டர்ன் பண்ணு நான் வேணா காபி போட்டு தரேன் ஏய் உன் மொபைல்ல தான் நீ போட்ட நான் எப்படி ரிட்டர்ன் பண்ண முடியும் தெரியாது சாமி ஆர்டர் மட்டும் பண்ண தெரிஞ்சு ரிட்டர்ன் பண்ண தெரியலன்றே நீ கேட்கிறேன் நான் உயிரை எடுக்காத சரியா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் நீ என்ன சொல்றது நான் கேக்குறேன் புரியுதா இப்ப ஹாப்பியா சந்தோஷமா சொல்லு சந்தோஷமா லைட்டா இல்ல உன் கால பிடிக்கணும் ஏய் நீ ஏற லூஸ் எனக்கு என்ன ஆசை பட்ட சரி பட்ட கீழே ஏறணும் நானு அத நான் பண்றேன் அப்படிலாம் இல்லடி எவ்வளவு அடிக்குற நீ என்ன நான் தாங்கல உனக்கு ஒரு குமுடு உன் காலுக்கு ஒரு குமுடு எனக்கு தெரிஞ்சாது என்ன
எனக்கு வந்த கொடுமை பாத்தியா, உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. சும்மாவே பேசுவேன். இன்னைக்குதான் மனசு அப்படியே சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிக்குது என் மனசு. யானைக்கு ஒரு காலம் வந்தா, நோட்ஸ் த பாயிண்ட், யானைக்கு ஒரு காலம் வந்தா, யானைக்கு ஒரு காலம் வந்தா, உனக்கு காலம் வந்துருச்சு, அதுல என்ன ஓட்டுற, நீயும் மாட்டு வேண்ற, அன்னைக்கு நான் ஓட்டுவேன், நான் பூனை. ஏ நீ பூனை கிடையாது, நீ யானை. நான் தான் பூனை, நான் தான் பூனை.